எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிட பாருமா, எனக்கு பதில் நீயே போய் சாமி கும்பிட. அட, ஒரு நாளை கழிவு கோவிலுக்கு வந்தா இல்ல குறைஞ்சா போயிடுவேன் வாண. என்னைய பாக்குற சாமி அங்க இருக்கு, அங்க பாத்து கும்பிடு. என் முகத்துல என்ன இருக்கு? நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தீனா போறோம், அந்த கடவுளை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏண்டா அறிவு கேட்டவன பேனரை கையில குடுத்துட்டு பேசாம உட்கார்ந்து புடிச்சிட்டு உட்கார்றானா? அதை விட்டுட்டு போய் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிய. இங்கதான போட்டேன். உங்களுக்கெல்லாம் சோறு போடணும்னு இந்த அவதாரம் எடுத்திருக்கேன். உருப்பிட மாட்டீங்க, என்னத்த சொல்லி என்னத்த பண்றது? ஓ, இன்ஸ்பெக்டர் அம்மாவா? யார கேட்டுட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்தீங்க? போலீஸ்காரங்க புத்தி எனக்கு தெரியாதா? எதுவும் உதவி பண்ணணும் நினைச்சு அந்த பாண்டியனை புடிச்சு கொடுத்தேன். இப்ப என்ன கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும்னு பாக்குறீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணி போங்க. அதுக்காக வரல. பின்ன எதுக்கு இது என்ன அநியாயம்? எங்க அண்ணன் என்னங்க தப்பு பண்ணாரு, ஏங்க அவர் அரெஸ்ட் பண்றீங்க? அண்ணா திரும்பவும் ஏதாவது அடுத்த அடிக்கலாட்டவா? உனக்கு ஏன் இந்த ஊர் பம்பல? உட்டா, நீயே என்ன லாக்கப்ல தள்ளிடுற போல இருக்கு. இது என் தங்கச்சி. உன் பேர் என்னமா? லட்சுமி. படிச்சுட்டு இருக்கியா? படிப்பு என்னங்க படிப்பு? அதை விடுங்க, கூடிய சீக்கிரமே அண்ணன் ஒரு ஆளை கொண்டு நிறுத்தினா கழுத்துல தாலியை வாங்கி கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு ஜாலியா இருந்துட வேண்டியதா? அம்மா தூண்டு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறது? ஹலோ மிஸ்டர், அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு வயசுக்கு அந்த பொண்ணுக்கு சட்டு புட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஊர் வம்பல விலைக்கு வாங்குற? கரெக்ட் மேடம், கை கொடுங்க. எங்க அண்ணனை நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு மாசத்துல எங்க அண்ணன் எனக்கு மாப்பிள்ள பாக்கலன்னா நீங்களே விலக மட்டும் உள்ள தள்ளிடுங்க. ஐயோ, எனக்கு வேற எதிரியே வேணாம். இது ஒண்ணு போறோம், கூட பிறந்தவளே என்ன போலீஸ்ல போட்டு கொடுத்துருவா. மிஸ்டர் ஆறுமுகம், உங்க தங்கச்சி போட்டோ ஒண்ணு இருந்தா அதை கொடுங்க. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இத பாருங்க, பாக்குறதா பாக்குறீங்க, கொஞ்சம் லட்சணமா அழகாவே பாருங்க. எங்க அண்ணன் மாதிரி இல்லாம பிளேன் டேக் ஆஃப் எவ்வளவு அழகா இருக்கு. ஏய், அங்க பார்த்தி குடுக்குட, நான் பாக்குறேன். சூப்பர் ஜோடி, அங்க ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஜாலி மூட்ல இருக்காங்கடி. இந்த மாதிரி பலான விஷயத்த நான் பாக்காட்டி எப்படிடி? என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? முன் அனுபவம் ஏதாவது இருந்தா தானே பேச முடியும். இதுக்கு என்ன கிளாஸ் வச்சு பாடம் நடத்த முடியும்? என்னங்க, நம்ம கல்யாணத்தை எப்பங்க வச்சுக்கலாம் சொல்லுங்க. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அப்புறம் தான் நம்ம கல்யாணம். என்னங்க பொம்பளை குரல பேசுறீங்க? நான் ஒண்ணும் பேசலையே. பேசலையே சிலது, நான் தான். என்ன ஐய, என் வருங்கால அண்ணியாரு, எங்க அண்ணனை மடக்கி போடவா அன்னைக்கு என் போட்டோவை கேட்டீங்க. எனக்கு கல்யாணம்னு ஆசை காட்டிட்டு முதல்ல நீங்க செட்டில் ஆக அவசரப்படுறது நியாயமா? என்னங்க முன்னாடி ஒரு தங்கச்சி பேச பேச்சா? இது என்ன, அண்ணன் மட்டும் வயசு தங்கச்சி இருக்கிறப்ப இப்படி பேக்கெட் போடலாமா?
சரி, இப்ப கொஞ்சம் பேசாம இருக்கியா இல்லையா? நான் பேசாம இருக்க மாட்டேன். லட்சுமி, கூடிய சீக்கிரமே உன் கல்யாணம் நடக்கும், போதுமா? என்னங்க அண்ணாச்சி? பாரு, உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், போருமா? நான் வரேன். எங்க போற? இதுக்கு மேலே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்ல மாப்பிள்ளையா தேட போறேன். தலைவியே ரொம்ப நன்றி. அண்ணா, அண்ணி, டாடா. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பத்து பேர் மேல அவமானப்படுத்திட்டா, ஆனா இன்னைக்கு அவளை தனியா ரசிக்க போறேன். உன் தங்கச்சிக்கு பிறந்த நாளாம? பிறந்த அன்னைக்கு இருந்த டிரஸ்ல புரியல, பிறந்த மேனியா ரசிக்க போறேன். கதவை தர.
சென்னை உயர்நீதிமன்றம் கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஆறுமுகத்திற்கு அளித்த தீர்ப்பின் விவரம் வருமாறு. தன் தங்கை லட்சுமி திவாகரை திருமணம் செய்து கொள்வதை விரும்பாத ஆறுமுகம் ஆத்திரத்தால் லட்சுமியை கொலை செய்தார் என்பதை நேரில் பார்த்தவர்களும் மற்றும் போலீஸ் தரப்பு சாட்சிகளும் நிரூபித்துள்ளது. எனவே குற்றவாளி ஆறுமுகத்திற்கு இந்த நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. கூட என்னால முடியாம போச்சு. நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே நடக்க போறத பத்தி முடிவெடுப்போம். நடந்த கொலைக்கு சாட்சியா இருந்த என்னால சத்தத்தோட பிடியில அந்த அயோக்கிய பசங்களை சிக்க வைக்க முடியல. அதனாலேயே என் வேலையை நான் ராஜினாமா செஞ்சுட்டு உங்க வரவுக்காக காத்துட்டு இருந்தேன். லக்ஷ்மி, உன் சாவுக்கு காரணமான உங்களை நான் தண்டிச்சே தீருவேன். உங்க முயற்சிக்கு நான் உறுதுணையா இருப்பேன். இது நிச்சயம். அழகே, இன்ஸ்பெக்டர் யாவா? நான் கவனிக்காம ராசாத்தி, இப்ப நான் போலீஸ்காரனா இங்க வரல, உன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பேச வந்திருக்கேன். ராசாத்தி, நீ ஆறுமுகத்தை விரும்பின, ஆனா உன் மனசுல வேற ஒரு பொண்ணு இடம் பிடிச்சா. வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்கலைன்னாலும் அவனையும் மனசார நினைச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இது உன் கதை. கூட பிறந்தவ, கூடி பழகினவ, இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் தடம் பொருள காரணமா இருந்தவங்கள தானே தண்டிப்பேன்னு பழி உணர்ச்சியோட சுத்திக்கிட்டு இருக்கான் ஆறுமுகம். பாம்பாட்டியோட சாவு பாம்பாலதான், பாம்பு மாதிரிதான் பை வாங்குற உணர்ச்சியும். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. ஓகே, வெளிப்படையாவே சொல்றேன். நேத்து நடந்த ஒண்ணுக்காக நாள வாழ்க்கைய ஆறுமுக நாசமாக்கிக்க கூடாது. அவன் மனசை மாத்தணும், அது ஒன்னாலதான் முடியும். என் கையாலேயே ஆறுமுகன் கையில விளங்க மாட்ட நான் விரும்பல. யோ, நீ போலீஸ்காரனா இருந்தா அந்த ஆள் செஞ்ச தப்பை நிரூபிச்சு அவர் கையில விளங்க மாட்டு. இல்ல, நீங்கதான் நினைச்சா அந்த ஆள் கூட சேர்ந்து அந்த கொலைக்காரங்க கதைய முடியா? யோ, அந்த ஆளை நீ நல்லா கவனிச்சிருக்கியா? ராத்திரி தூங்குறது கூட இல்லையா? பாதி தூக்கத்துல திடீர்னு பதறி அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துக்கும். சரியா வயித்துக்கு சோறு கூட திங்கறது இல்ல. பாதி பாத்திரத்த கையை கழுவிட்டு போயிடுயா? எல்லாம் மனசு நொந்து போன கஷ்டம்யா. நல்லா கேட்டுக்க, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எடுக்க போற எல்லா ஜென்மத்திலயும் அதுதான் என் ஆம்பளை. பொம்பளைக்கு முந்தான சுகந்தா சுகம் இல்ல, அவ மனசாலேயே வாழ்ந்துருவாயா? ஆசை என்ன தெரியுமா? அது மனசுபடி அவங்கள அழிச்சே தீரணும். அதுல அவரே அழிஞ்சாலும் பரவாயில்லையா? நினைச்சு நினைச்சு வேதனை படுற இந்த நரகத்தை விட முடிச்சிட்டு முடிஞ்சு போறது எவ்வளவோ மேலையா? ஆனா ஒண்ணு, என் மாமா செத்து போச்சுன்னு வச்சுக்க, அது பணத்தை சுடுகாட்டுக்கு கொண்டு வர்றப்ப இந்த ராசாத்தி பணம் அங்க காத்துக்கிட்டு இருக்கையா? கல்யாணத்துல சேரட்டி போனா என்ன, கருமாதில சேர்ந்துட்டு போறோம்.
எங்கேயா போய் ஊர் சுத்திட்டு வர? சக்கரவர்த்தி தான் உளறிடுவேன். என்ன கேக்குதா? ஆறுமுகன் தங்கச்சிய கொன்னது திவாகர் தான் உளறிடுவேன். ஃபாதர் பெர்னாண்டஸ கொன்னது சக்கரவர்த்தி தான் உளறிடுவேன். ஐயோ, இதையெல்லாம் ஊத்தி கொடுத்து உண்மையெல்லாம் கக்க வச்சிட்டீங்களே. புரட்டா சி தூது நாக்கு டிங்கு டங்கு சிரிப்பாயிருச்சு. வரட்டா கணக்கு. எதுக்கும் வச்சுக்கங்க. இத மட்டும் கொடுத்தா எப்படி? மிக்சிங்க்கு சோடா. இவெல்லாம் ஒரு ஆபீசர். நான் உண்மைய உடறதுக்கு முன்னாலே என்ன போக சொல்லிட்டான். ஐ அம் ஸ்டெடி. இது விஸ்கி, இது சோடா. போட. என்ன கேக்குதா? ஆறுமுகம் தங்கச்சிய கொண்டு என்ன இனிமையான குரல் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரசிக்கிறியா? நீ குடிச்சிட்டு அந்த ஏஸ்பிட்டு உளர்னிய அந்த குரல்லையா? கவலையே படாதீங்க, நான் குடிச்சிட்டு உளர்றத கோர்ட்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இன்னும் என்னென்ன உளறு தொடச்ச? இல்ல, திவாகருக்கும் அந்த மாஜி ஏஎஸ்பி செல்லாவுக்கும் நீங்க திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறத சொல்லான்னு நினைச்சேன். திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன? இல்ல, அந்த பயலுக்கு ஒன்றரை கைதானே இருக்கு, எப்படி தாலி கட்டுவான்னு. ஷட் அப். உனக்கு இனிமே இங்க வேலை இல்ல, உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். இல்லங்க, இத்தனை வருஷமா இருந்த கூட்டணிக்கு இதுதான் பரிசா? காட்ஸ், இவனை குண்டு கட்டா தூக்கி வெளியில இருங்க. முடிஞ்சிருச்சு, தூக்குங்கய்யா. நல்லா தூக்குங்கய்யா, திங்குறீங்கல்ல. மிஸ்டர் ஜான் அப்ரஹாம், ஐ எம் சக்கரவர்த்தி. என் ஸ்டேட்டஸ் மறந்து உன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டேன். நயமாவும் நியாயமாவும் உங்ககிட்ட இருந்து சாதகமான பதில் எதிர்பார்த்தேன். ஆனா உன் மௌனம் உன் பொண்ணுக்கு பாதகமா அமைய போது. எஸ், தானாவும் மகளை என் வீட்டுக்கு அனுப்ப மறுத்த, இப்ப நானா அவளை என் வீட்டுக்கு மருமகளாக்க முடிவு செஞ்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஆறுமுகம், லக்ஷ்மியை கொன்னது திவாகர் தான் அந்த கணக்கு பிள்ளை சொல்லிட்டான். அதோட ஃபாதர் பெர்னாண்டஸ கொலை செஞ்சதும் அந்த சக்கரவர்த்தி தான் ப்ரூவ் ஆயிடுச்சு. சட்ட ரீதியா அவங்களை தூக்கில ஏத்துறது என் பொறுப்பு. ஆறுமுகம், ஆறுமுகம், அந்த படுவாவி திவாகர் நம்ம செல்லவ கடத்திட்டு போயிட்டான். பாஸ்டர்ட்ஸ், அந்த அளவுக்கு துணிச்சிட்டாங்களா? செல்லாவ எங்க கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க எனக்கு தெரியும். கமா, லெட்ஸ் கோ. குழந்தை முகூர்த்த புடவையை வாங்கிக்கோ. என்னம்மா கல்யாணம் போடு, ரொம்ப தான் துள்ற. இந்த புடவை உன் உடம்புல ஏறலன்னா உங்க அப்ப உசுர அவன் உடம்புல தங்காது. என்ன கண்ணு வாயில வந்தபடி எல்லாம் பேசுற? நான் உனக்கு மாமனார் ஆக போறவன். மரியாதையா உள்ள வந்து என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாமா, டேய் வாங்கடா. ஹலோ மிஸ்டர். யாரு? ஓ, இங்கயா? என்ன? யோ கணக்கு, நீயா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேஎஸ்பி சார், அன்னைக்கு தண்ணியை போட்டு உண்மையை உளறனேன், இன்னைக்கு நிதானமாவே உண்மையை சொல்றேன். அவனுக்கு செஞ்ச அநியாயத்தை மெட்ரோ சேனல்ல நாலு வாசியிலே சொல்லுவேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என் சுயமரியாதையும் போயிருச்சு, என் கூட்டணியும் முடிஞ்சு போயிருச்சு. ஸ்டெல்லா எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்டெல்லாவை திவாகருக்கு திடீர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக
எப்படி சொல்றது? இப்படி கழுத்தை பிடிச்சிக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப சொல்றேன், எல்லாம் அந்த சதிகார சக்கரவர்த்தி செஞ்ச வேலை. ஆரம்பம் கமான். மூணு பேரை கூட்டிகிட்டு மோட்டர் பைக்கில் போக முடியாதுங்க. நீங்க ஏஎஸ்பி கூட்டிகிட்டு நேர்வழியில போங்க. நான் அந்த அம்மா கூட்டிகிட்டு குறுக்கோவில் வந்துடுறேன். புறப்படுங்க. ஒரு அம்மா வச்சுக்கிட்டு நான் என்ன ஆட்டம் காட்டுற பாருங்க. ஐயா என்ன இப்ப ஆரம்பிச்சு விடுறேன். ஓம் சுக்லாம் பரதர விஷ்ணம் கதிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேது சர்வ விக்னோபசாந்தகே ஓம் மகா கணபதி பிரசாத சித்தியே நமஹ. நான் மட்டும் இல்ல, உங்க மாமனும் வந்திருக்கு. அந்த புடவை கூட எதுக்கு? கல்யாண பொண்ணா போறது? நீ இல்ல, நான் தான். உங்க அப்பா உசுறு உனக்கு வேணுமா வேணாமா? இப்ப நடக்க போற வேடிக்கை பாரு. கபிலாய நமாவோம், கஜகர்ணாய நமாவோம், தம்போதராய நமாவோம், விகடாய நமாவோம். கவிஞ்சவீனாம் உபமஸ்திரமஸ்திரம் ஜேஷ்டராகம் பிரம்மணக ஓம் மகாகணபதியே நம, ஓம் சூர்பகண்டாய நம, ஓம் கௌரிபுத்ராய நம, நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி பூஜாம் சமர்ப்பயாமி. அம்பி இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, இந்த வந்துடுறேன். ஐயா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்க, கக்குஸ் அங்க இருக்கு இங்க இருக்கிய. அடிக்கவே 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 இல்லை, அதுக்குள்ள கத்திரிய. அது சரி, உனக்கு என்ன வேணும்? உன் கெட்டப்பும் எனக்கு வேணும். என்னோட தட்சண நீ உள்ள போக டபுள் அனுப்பி வைக்கிறேன். என்னோட ட்ரெஸ் வேணுங்கிறியா? அவச்சுட்டா போற, உள்ள போய் கழட்டியா? சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவரணும் சதுர்புஷம் பிரசன்னவரணும் தியாகே சர்வ விக்னோப சாந்தியே. என்ன பாக்குறே, சாஸ்திரி மாறிட்டார்னா? அவர் மார்னிங் ஷிப்ட், நான் மத்தியானம் ஷிப்ட். ஃபர்ஸ்ட் நைட் வேற ஒரு சாஸ்திரி வருவார். ஏன் சாமி ஸ்டெல்லா மூஞ்சி மூடிட்டு இருக்கு? அது கிறிஸ்டின் பொண்ணா, ஷை டைப், எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் தான். இந்த குரலை நான் எங்கோ கேட்டிருக்கேன். என் குரல் தமிழ்நாடு பூரா தெரியும். வேலையை பாருப்பா. வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு.
ராணி. நான் ஸ்டெல்லா நினைச்சியா? தாலி கட்டிட்டா ஒரு பொண்ணோட வாயை அடிச்சிட முடியுமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனா? அது அந்த காலண்டா, இந்த காலம் என்ன தெரியுமா? ராசதி